இப்போ 100 யூனிட் வரைக்கும் கவர்மெண்ட்டே ஃப்ரீ கொடுக்குதுங்க சார். ஆனால் இவங்க வந்து பர் யூனிட் ஒன்னுல இருந்தே எனக்கு வந்து 6 ருபீஸ் 7 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நுகர்வோருக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை, அவங்க எப்படி இதை வந்து எடுத்துக்க முடியும் தெரியல எனக்கு. இது பரவலா இருக்கிற பிரச்சனை சார். இதுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா டெபாசிட் வருதுல சார், நாங்க தான் சார் கட்டுறோம். அவங்ககிட்ட ரெண்ட் பே பண்றோம். ஆக்சுவலா வந்து ஒரு வீடுன்னு வந்தா அங்க வந்து ஏபி ஸ்பெசிலிட்டி இருக்கணும், வாட்டர் ஸ்பெசிலிட்டி இருக்கணும், எல்லாத்தையுமே சேர்த்து தான் நாங்க ரெண்ட் பே பண்றோம். நீங்க டெபாசிட் கொடுக்கறங்கிறதுக்காக வீடுங்கிறது வெறும் சுவர் மட்டும் இல்லைங்க சார், அதுக்குள்ள எல்லாமே இருந்தாதான் அது வீடு. கவர்மெண்ட் கொடுக்கற ஒரு சலுகையை எப்படி நீங்க ஒரு தனிநபரா அதை கையில எடுத்துக்க முடியும்? இல்ல இதை வந்து கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏரியா முழுக்க இப்படிதாங்க, அதனால நாங்களும் இப்படிதாங்கன்றாங்க. இதை யார்கிட்ட போய் நாங்க சொல்றது, இதை எங்க பேசுனா யாருக்கு கேட்குமோ அதனால பேசதான் நான் மெயினாக அந்த ஷோக்கு வந்ததே. இங்க மொத 100 மீட்டர் ஃப்ரீங்கிறது போக, ரெண்டாவது 100 மீட்டருக்கான விலையும் இவங்க ஹையர்ல தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல போகும்போது ரேட் அதிகமாகும், அப்ப இந்த மாதிரி பிரச்சனை வரும் சார். சார் அது கரெக்டுங்க சார், அதுக்கு தான் நீங்க வந்து ஏபி கார்டை ஏன்ட்ட கொடுத்துருங்க, எவ்வளவு வந்தாலும் நான் கட்டிட்டு போறேன். செப்பரேட் மீட்டர் எல்லாருமே செப்பரேட்டா தான் சார் தராங்க. செப்பரேட் மீட்டர் இருக்கிற எல்லா வீட்லயும் செப்பரேட்டா தான் கொடுத்துறாங்க. மீட்டர் வச்சிருக்கிறவங்களே இதை கேக்குறாங்க. செப்பரேட் மீட்டர் வச்சிருக்கவங்க கூட ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு கேக்குறாங்க அப்படின்னு நீங்களே கட்டுறவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? யூனிட்டுக்கு எவ்வளவு கட்டுறீங்க? மைக் கொடுங்க. 6 ரூபா சார். இதான் ஃபர்ஸ்ட் யூனிட் 6 ரூபா. இங்க யூனிட் 7 ரூபா. யூனிட் 7 7 ரூபீஸ். 7 ரூபா. 6 ரூபா. 7 ரூபா. 7 ரூபா. சோ அப்ப மெஜாரிட்டி 6 7 ரூபா வாங்குறாங்க. ஸோ அப்போ வந்து இது இல்லைன்னு சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தர் வாங்குறாங்கலாம் சொல்ல முடியாது. அப்போ பாதி வீடுகளுக்கு சில பேர் கார்டே கொடுக்காமலாம் இல்லை, சில பேர் கார்டை கொடுத்துறாங்க. ஆனால் நிறைய இடங்களில், பாதிக்கு மேற்பட்ட இடங்களில் ஸ்டாண்டர்டாக 6 ரூபா 7 ரூபா வாங்குறாங்க. இது எப்படி நியாயமாக இருக்க முடியுங்கிறாங்க. தப்பு தான் சார். கார்டு வந்து கொடுத்துடணும், இண்டிவிஜுவல் கார்டு. அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பில்லு கட்டணும். ஒரே நிமிஷம், இண்டிவிஜுவல் கார்டு கொடுக்காதவங்க யார் யார்? ஆ சார், ஒரே மீட்டர் தான் சார். அது வந்து சப் மீட்டர் நான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு தனியாக, எவ்வளோ ஓடுதோ அவங்க கட்டணும். ஒரே மீட்டர்ன்றப்போ அவங்க யூனிட்டும் சேர்ந்து தான் எங்களுக்கு ஓடுது. ஓடுறப்போ எனக்கு ஹையாக காட்டும். 500 யூனிட்டுக்கு மேலே போகிறப்போ எனக்கு 5 ரூபாய்க்கு மேலே தான் சார் வரும் யூனிட்டுக்கு. ஈபிலையும் அந்த ரேட் தான் வருது, 6 ரூபா 6 ரூபா 50 காசு அப்படி வரும். அப்போ நான் அவங்ககிட்டருந்து 5 ரூபா நான் வாங்குறேன். அவங்களுக்கு ஒரு 150 யூனிட் ஓடுதுன்னா அந்த யூனிட்டும் சேர்ந்து தான் எந்தில் ஓடுது. நான் சப் யூனிட் போட்டு தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த மீட்டர். சப் மீட்டர் வாடகைன்னு வந்துட்ட பிறகு எல்லாம் தனித்தனி தான். ஒருத்தர் 100 யூஸ் பண்றாங்க அப்போ அதுக்கு நம்ம 7 ரூபான்னு போட்டு நாங்க எல்லாமே அந்த பில் அந்த மீட்டர்ல வருதுனால இப்போ ஒரு மீட்டருக்கு 3 லைன் கொடுத்துருக்கோம் சார் இப்போ டோட்டலாக ஒரு 500 மேலே ஓடும் போது 700 ஓடிச்சுனாலே இப்போ நாலு அங்கே அங்கே கவர்மெண்ட்டே 10 ரூபா போட்டுருவாங்க சார். இப்போ அப்போ இப்படி வாங்கினா தான் சார் எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. அதுக்கு தான் மேடம் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இப்போ ஒரு வீட்டில் டெனண்ட்டை குடி வைக்கும் போதே அவங்களுக்கு செப்பரேட் மீட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பாடு என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க சார். அவங்க எவ்வளோ அவங்க கட்டிக்க போகிறாங்க? எங்கள் வீட்டில் நான் 6 வீடு நான் விட்டுருக்கேன்னா அப்போ 6 வீட்டுக்கு நான் செப்பரேட் மீட்டர் போட முடியுமா மேடம்? இன்கம் வருதுலங்க மேடம், மந்த்லி ரெண்ட் பே பண்ணுறோம்ல, அப்போ வச்சு தான் கொடுக்கணும். நீங்கள் வீட்டுக்கு ஒரு மீட்டர் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன சிரமம்? ஏன்னா வாடகை கொடுக்குறாங்க. அதான் சப் மீட்டர் 4 கொடுத்துருக்கேன் சார் நான். நீங்கள் ஒன்றும் இல்லை, பேசிக் கணக்கு இதுதான். 4 வீடு நீங்கள் வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு கரண்ட் பில்லை உங்கள் டெனண்ட்டுக்கு மேலே தள்ளி விட்றீங்க. இவ்வளோ தான் ஓவரால் கணக்கு வந்து இவ்வளவு தான். இந்த கணக்கில் ஓடுது. நீங்கள் 7 ரூபா வாங்குறப்ப இதான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஒத்துக்கலாமா சார்? எங்களுடைய இதுவும் அவங்க அதில் கட்டிடுறோம் நாங்கள், அவ்வளோதான். அது சரியா? உங்கள் வீட்டு கரண்ட் பில்லை நீங்கள் தானே கட்டணும், அதை வாடகைக்காரங்கள்ட்ட வாங்கி கட்டிங்களா, அது சரியானு கேட்குறேன். நீங்க எப்படி 5 ரூபாய் வாங்கலாம் அப்படின்னு நம்மள கேட்பாங்க சார். நான் வாங்கல சொன்னாலும் கூட கூட எங்கள் வீட்டில் இருந்து இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் இவ்வளோ தானே வாங்குறேன், நீங்க அவ்வளோ வாங்குறீங்க, பக்கத்து உங்கள் கேளு, உங்கள் ஹவுஸ் ஓனர் போய் கேளு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். உங்கள் தெருவில் முறப்படி தனி மீட்டர் வச்சு வாங்குறவங்க உங்கள் தெருவில் இருக்கத்தானே இருக்காங்க? இருக்காங்க. அவங்க மட்டும் எப்படி இருக்காங்க? அது தெரியல சார். சரியா, அவங்களுக்கு அது சாத்தியம்னா உங்களுக்கு சாத்தியம். நீங்கள் ரெண்டாவது என்னன்னா, ஒரு டெனண்ட்டுக்கிட்ட இந்தாப்பா உன் ஈபி கார்டு இந்த தம்பி வந்து உங்கள் வீட்டில் தங்குறாருன்னு வச்சுக்கலேன்,
உன் இபி கார்டு இதுப்பா, நல்லது கெட்டது பார்த்து நீ கரண்ட்டை யூஸ் பண்ணிக்க, நீ கட்டிக்க அப்படின்னா உங்கள் டெனண்ட்டுக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும். அவர் பொறுப்பாக இருப்பார். ஐடியா எந்த மாட்டை கொடுங்க, பச்சை சேலை மாட்டேன். நீங்கள் தனி கார்டு கொடுத்துட்டீங்களா எல்லாருக்கும்? ஆமாம், தனி கார்டு தான் எல்லாருதுமே. ஏன்னு வேண்டாங்க, நம்மளுக்கு சம்பாதிக்கிறது நம்ம கிட்ட இருந்தால் போதும், அவங்கவுங்க நல்லா இருந்தால் சரி. ஒரு 6 ரூபா வாங்கினா என்ன மோசம் போக போகுது, கைச்செலவுக்கு ஆகும்ல? இல்லை வேண்டாம், கடவுள் புரியத்தில் எதுவும் நம்ம நாங்கள் சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேரும், நானும் எங்கள் வீட்டு அந்த காசு எங்களுக்கு இருந்தால் போதும். ஓகே, இப்போ டெபாசிட் பண்ண 5000 ரூபா ஆகுது, அது நீங்கள் தானே கொடுக்குறீங்க? ஏன் வாடகை வாங்குறேன் இல்லைங்களா, அந்த வீடு வாடகை வாங்கி சாப்பிட்றேன் இல்லையா, அது போதுங்க.